வணக்கம், வாங்க சரி தேவரே. இப்படி குறுக்கு தெருவுல வந்து வயக்காண்டுக்கு பக்கம் குறுக்கு தெருவுல போனா விழுந்துதான் போகணும். அவளுக்கு இருக்கிற தெருவுல என்னைக்காவது நான் போயிருக்கேனா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு போலாங்க. நமக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க. அதெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது. பாப்போம். இந்த வேலுமையில தேவை இருக்கானே பச்ச போர்ல படுத்திருக்கிற ராஜபாளையன் நாய் மாதிரி. தானும் அனுபவிக்க மாட்டாரு, அடுத்தவங்களை அனுபவிக்க விட மாட்டாரு. இல்ல ஒரு தமாசுக்கு சொன்ன சீர் தேவா நடக்கட்டு போறாரு. இவன் இருக்கானே இவன் அரண்மனையில் இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி. ஆளையும் கிடைக்க மாட்டான், ஆளை விட்டும் போக மாட்டான், சுத்தி சுத்தி வருவான், கிடைச்சா வேட்டியை மட்டும் கிழிச்சிருவான். மாமா வந்துட்டு. மாமா வேலையை கவனிங்க, இந்த 100 ரூபாய் எல்லாருமா பிரிச்சு எடுத்துங்க. ஆகட்டும்ங்க. இந்தாங்க இந்த 10 ரூபாய எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. தாத்தாயே இந்த 1 ரூபாய எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துக்கங்க. ஏன் பேர சொல்லிக்கிட்டு அடி ஆத்தி? முதலாளி 100 ரூபா வச்சுட்டு போனாங்க. படுவாதி பசங்க 100 ரூபாய எடுத்துக்கிட்டு 1 ரூபாய வச்சுட்டு பைத்தல அடிச்சுட்டு போறானுங்க. அவன் புள்ள குட்டிய முழுங்க நாசமா போக. உள்ள பத்து மேல பத்து என்ன நெல் அரைக்கிற நேரத்துல சீட்டை ஆடிட்டு இருக்கிறீங்க? யோ இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? 4 பேரையும் படுக்க வச்சு வாயில நெல்ல கொட்டிடுமா? வேலையை விட்டு விரட்டுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவரக்கமே காட்டக்கூடாது. நான் மட்டும் உங்க ஸ்தானத்துல இருந்திருந்தா நாயை விட்டு கடிக்க வச்சிருப்பேன். அவத்து விட. அது என்னது இது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாசா மாசம் உங்க மாமு கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தானேக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறியே. இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்னா? இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கண்டி. எத நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைங்க சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்குன்னு நாள் குறிச்சு கொடுத்துருக்கான். புதையலா? பின்ன துவையலா? விளையாடாதீங்க, நிஜமாவா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துறேன். சாமி ஆண்டவனே தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொன்னா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஆத்தா தாயே என்னங்க இங்க பாருங்களே, ஆத்தா பூவ போட்டிருக்கா, நல்ல சமணத்தை காட்டி இருக்கா, சீக்கிரம் வாங்க வந்து ஆரம்பிங்க. நம்ம வீட்ல குடிய தோண்டி குடுக்குது. முதல்ல அத சொல்லுங்க. 10 வருஷமா என் வீட்டுல உட்கார்ந்து பல்லே வெளியே வந்துருச்சு. இதுக்கே நீ 10 இடத்துல புதையில குடிக்க வேண்டும். இவனை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். இந்த நாயை நாயகி கூப்பிட்டு அதான் வந்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப நீ தோண்டல, உன் கண்ணை நான் தோண்டிடுவேன். இதான் தோண்டு தோண்டா. என்ன கேது தேங்காய் பழம் வருது? என்னது இப்ப அரைச்சு வச்ச மாதிரி இருக்கு? எடுத்துட்டு போய் சட்னியார ஓடி அறிவு கேட்டவள. முதல்ல வெத்தலை பாக்கு, இப்ப தேங்காய் பழம். ஐயோ என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது. மண்ணு தாண்டு, மண்ணு தாண்டு. என்ன என்னமோ வசமா சிக்கிருச்சு. இப்ப ஊர்லயே எங்க மாமன் தானே பெரிய பண்ண. உள்ள இருக்கிறத வெளியே எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ண. என்ன வண்டி சக்கர தலைவர் கைய காட்ட? அந்த பிஞ்ச செருப்போட ஒரே அப்ப அப்பிட. சாமி சாமி
பாட்டி சாமிநாதன் பக்கத்து விட்டு சாமிநாதன் அறிவுகிட்ட முண்டாங்களா? நான் பாத்துக்க சிவனேன்னு என் வீட்டு பூஜை அறையில கீழே விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வாட்டுக்கு செவுத்த தோண்டி என்னை இங்க இழுத்துட்டீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க அந்த வெத்தலை பார்க்க போறேன்? பணத்தை பேசிட்டாங்க. கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏற்றி கையில கூடு, சாமி மலை ஏறட்டும். பதையல் எடுக்கிறாரன் பதையல். இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா? வந்த வழியா அனுப்புனா தான் நமக்கு புண்ணியம். அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாரி ஏடு. என்னடா எங்க அப்பா அப்படியா? நீ முதல்ல போய்கிட்டாரு, நாங்க சாமியை கூப்பிட்டு ஓடியாரா? அடியே உண்மையிலேயே முதல் இப்பதான் கிடைக்க போகுது. வாங்கி பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா, எங்க அப்பாவை காப்பாத்து, அவரை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல. எங்க அம்மாவை நான் கண்ணால கூட பார்த்தது இல்ல, அவரை என்கிட்டயே இருக்கட்டும் பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பா சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு, அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழிய காட்டு. பிள்ளையாரப்பா அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, சேர்ந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு இப்ப தூக்கி உட்கார வச்சிடறேன். சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறேன். சரி வாடி வாடி. பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா, சேர்ந்து உள்ள காரை என்ன, இந்த மர உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வரோட என் பங்காளி இந்த கூடத்தை குடும்பத்தையும் கூடோட கொண்டு போனா அது போதும் எனக்கு. அவங்க உண்மையே மாத்திரம் நாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன். நீ பயப்படாத வர்றப்பா. பிள்ளையாரப்பா பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே மாமா. பிள்ளையாருக்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாத்தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டுன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே படுங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இனிமே இவர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம், என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிறேன். தீம்பால நீ பீச்சற, சர்க்கரைய போட்டு காய்ச்சற. தீம்பால எதுக்கு? தீம்பால நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்காய் போட்டு காய்ச்சட்ட? பொடி பைத்தியகாரி, ஆராளி கோட்டைய போட்டு காய்ச்சு, அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாடு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பதான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டை அரைக்க முடியும். அறிவு கட்ட முண்டோ, அவருக்கு சக்கர வியாதின்னு தெரியுமில்ல, அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற. அவங்களுக்கு குடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டிருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஸ்தவம் தான், அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன, இனிப்பு சாப்பிடலாமா? குடுக்க கூடாதுதான். மாமா ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட குடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுங்களா மாமா? கொண்டா அடியே ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு, நீ குடு, நீ குடு. மாமா எடுத்து சாப்பிடுங்க மாமா. சொன்ன கேளியா? என்ன மாதிரி உள்ள ஏழபாளையம் கூட்டு பிள்ளைங்க தான் பஸ் ஏறி ஊரு விட்டு ஊரு போய் படிக்கணும். நீ யாரு?
கோடீஸ்வர வீட்டுக்குள்ள நீ பள்ளிக்கூடத்தை தேடி போக கூடாதியா? பள்ளிக்கூடம் தான் உன்னை தேடி வரணும். அங்க பாரு, பள்ளிக்கூடமே உன்னை தேடி வந்திருக்கு. போ, சீக்கிரம் அனுப்பிடியே. ரெடி ரெடி பட்ட சோம்பு. ஐயா, இவளை அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுரு. அதுதானே என் வேலை. பாத்தியறேன், கொஞ்சம் இப்படி வாங்க. அவனை படிக்க வைக்கிறதுக்காக நான் உனக்கு சம்பளம் கொடுக்கல, அடிக்கிறதுக்கு தான் இந்த சம்பளம். நீ அடிக்கிற அடியில அவன் படிப்பையே மறக்கணும். இப்படி ஒரு திட்டமா? இவனை இப்படியும் அவளை அப்படியும் வளர்த்தாத்தான் நாம இந்த சொத்தை அனுபவிக்க முடியும். நான் புள்ளி வச்சா படிப்பு சொல்லிக் கொடுக்க வந்த வாத்தியாரா இல்ல படிப்பு பாவில ஏற கட்ட வந்த அடியாளையா? தீனு தேவரே, என்ன விசாரணை? மாட்டடிக்கிற இந்த சாட்ட குச்சிக்கும் பச்சை புள்ளை அடிக்கிற இந்த தடிக்கு என்ன வித்தியாசம்? இப்ப குச்சி சிறுசா இருக்கா பெருசா இருக்காங்கிறதா முக்கியம்? நாங்க பெரியவருக்கு கொடுத்த வாக்குப்படி புள்ளைய நல்லா படிக்க வைக்க வேண்டாம். என் பொண்ணோட டவுனுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்க முடியும். ஒரே புள்ள, ஏகப்பட்ட சொத்து, நாளைக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகிட்டா. மாமா, எனக்கு படிப்பு வேணாம், நான் படிக்க மாட்டேன், என்ன விட்டுற சொல்லுங்க மாமா. இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரணுங்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாட்டை நீ பண்ணிருக்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கியா, இந்த புஸ்தகத்தை மூடுறதால மட்டும் அவன் படிப்பு நின்னுடாது. உலகங்கிற புஸ்தகம் திறந்தே கிடக்குது. நீ வாடா கண்ணா. என்னங்க அந்த ஆள் என்னமோ உலகம் புஸ்தகம்ட்டு போறான். அடி போடி, உலகங்கிற புஸ்தகத்தை கரையா நரிச்சு ரொம்ப வருஷமாச்சு. புரியாதவன், நான் புள்ளி வச்சா வச்சதான். என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறது இல்ல. காசு கொடுத்தாலும் வாங்கணும் மேடம், அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம், நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு முடிச்ச வேலை போட. ஏய் நில்றா, என்னடா நேரம் போற? பெரியவர் எப்ப நேரம் போச்சுடுவாரு? அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவரு பெரியவரே, இப்ப யாருறா? நீங்கதான். உள்ளா நீ வர. எங்களோட பார், நாய் கூட அவ வீட்டுக்குன்னு அவசரமா அவத்துக்கு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான் நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை போடவே? 95 போடவே. இங்க நான் இருந்து 95. இங்கேயும் 99னா அப்ப உள்ள என்னடா அது? இங்கேயும் கடை இல்ல இருக்கு. ஏற்கனவே கடை கடை சொல்லிருக்கீங்களா? பாய மூடு, எங்க மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டு இருந்தா அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கதவை தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு அஞ்சு பத்த வைங்க. அஞ்சு ஓடு, திருப்பி பாருங்க. விலைவாசி உயர்வு, என்னடா அது? எல்லா அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கவா? நானே வச்சறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு பூட்டி வர முடியாது.